ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல ரெட்மி தரப்புல இருந்து வாட்ச் 5 RT சொல்லிட்டு இனி பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. வெறும் 2500 ரூபாய்க்கு ரெண்டு கலர் வேரியன்டோட ஹைப்பர் ஒயர்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஹைப்பர் ஒயர்ஸ் மட்டும் சப்போர்ட் கிடையாது, இந்த வட்டம் 3 மைக் வித் ENC சப்போர்ட் ஃபார் ப்ளூடூத் காலிங். ஸோ இது மாதிரி காலிங் ஃபெசிலிட்டிஸோடையும் உங்களுக்கு 18 டேஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கிற மாதிரி இந்த வட்டம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இதை தவிர்த்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு, என்னென்ன அப்படின்னு டீட்டெயில் அந்த வீடியோவில் பிரிச்சு மேவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்கள் நம்ம சேனல் புதுசு நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதாங்க ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவோட பாக்ஸ், ஒரு காம்பாக்டான பாக்ஸ் ஒயிட் கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில ஸ்மார்ட் வாட்ச், நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஸ் அகர் அண்ட் வாரண்டி புக்ஸ், அண்ட் உங்களுக்கு போக்கோ பின்ஸ்ல சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ் இதை பொறுத்தளவு அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லாம் அவைலபிளா இருக்கு. இதோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தளவு ரெண்டு கலர் வேற 2500 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 2500 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இந்த டிசின்ஃபெக்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஒரு பாலிகார்பனேட்ல உங்களுக்கு பஞ்சிங் டைப்ல ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஒரு 22 mm ஸ்ட்ராப். ஸோ இந்த ஸ்ட்ராப் நம்மளால ரிமூவல் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ஒரு மெட்டாலிக்ல ஒரு பில்ட் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் டிஸ்பிளேக்கு ஒரு ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் ஒன்லி ஒன் புசிபிள் பட்டன் தான் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் பேக் சைட்ல சென்சார் சார்ஜிங் போர்ட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்கால பேக் சைடுல பில்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இதோட டிசைன் ஃபேக்டர் வெயிட் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வெயிட் இன் பாக்ஸ் வெறும் ஒரு 43 கிராம்லயே எடுத்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ கையில வியர் பண்றது நல்லா கன்வென்டா இருக்கு, நல்ல ஒரு மேஷுவான டிஸ்பிளேயும் 2 இன்ச் வரைக்கும் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு பிராடான ஒரு டிஸ்பிளேயும் இல்ல அமைஞ்சிருக்கு. ஓவரால் இதோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்த அளவு சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச பொறுத்த அளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 2 இன்ச்ல ஒரு எல்சிடி டிஸ்பிளே 320x385 பிக்சல்ல 500 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ரெஃப்ரெஷ்டும் இல்ல, ஆனா டிஸ்பிளேயோட டச் சென்சிட்டிவ் சூப்பராகவே இருக்கு. ஸ்க்ரோலிங் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கும் நல்லா கன்வென்டா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் நிஜமே ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன சென்சர்ஸ், என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மோடு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தட் வேற என்ன ஹைலைட்டான விஷயங்கள், இந்த அந்த ஹைப்பர் ஓஎஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்பர் ஓஎஸ்ல வேற எதுவும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஐப் ஏத்திருக்காங்கன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வெயிட்ல இருந்து பார்ப்போம். இங்க வெயிட் பார்க்கும்போது ஒரு 43 கிராம், திக்னஸ் பார்க்கும்போது 11.4 mm திக்னஸ். இது அதை தவிர்த்து இங்க சென்சார்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரெகுலரான SPO2 சென்சார், 24/7 ஹார்ட் ரேட் சென்சார், அண்ட் உங்களுக்கு ஸ்லீப் மெசரிங் அண்ட் பீட் மெசரிங் அண்ட் அலெக்சா சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க மல்டிபிள் லாங்குவேஜ் வித் ஹிந்தி சப்போர்ட்டுமே இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இமோஜி சப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட்லயுமே இந்த இமோஜி சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை தவிர்த்து 200+ வாட்ச் ஃபேசஸ் அண்ட் 140+ ஸ்போர்ட்ஸ் மோடும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க ஹார்ட்வேர் சைல ப்ளூடூத் 5.3 சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்ட் உங்களுக்கு ரிங் டோன்ல 7 ரிங்டோன் டைப்ஸும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 3 மைக் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த 3 மைக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ENC சப்போர்ட் ஃபார் கால் கிளாரிட்டிக்காக எடுத்து வந்திருக்காங்க, அண்ட் தென் இங்க IPX8 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது போக எப்பயும் போல இந்த கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல், வெதர் ரிப்போர்ட் அண்ட் கேலண்டர் இது மாதிரி விஷயங்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 3 மைக்ஸ் வித் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மைக்கு பொறுத்தளவு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ தட் இங்க மைக் ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஸ்பீக்கர் ஒரு ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்கு. ஓவரால் இங்கிட்ட பேசுறாகட்டும் அங்கிட்ட இருந்து கேக்குறாகட்டும் ரெஸ்பான்சிபிள் அருமையா எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த அளவு. அது போக இந்த ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ்ல டைலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, கான்டாக்ட் சிங்க்ஸ் பண்ணிக்கலாம், அது போக குயிக் ரிப்ளையும் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது பேட்டரிங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த 470 ஆம்ப்ஸ் பேட்டரி எடுத்து வந்திருக்காங்க, அண்ட் தட் இங்க 18 டேஸ் வரைக்கும் இங்க டியூரபிள் கிடைக்கும் சொல்லிட்டு இங்க Redmi தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. ஆனா டே டு டே லைஃப் பொறுத்த அளவு 12 டு 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு மாடரேட் யூஸ் இருக்கும், அண்ட் டிபிக்கலா யூஸ் பண்ணும்போது ஒரு 8 டேஸ் டு 10 டேஸ் வரைக்கும் இதோட பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ் வெறும் 2500 ரூபாய்க்கு ஒரு புதுசா ஒரு விஷயங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஹைப்பர் ஓஎஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த ஹைப்பர் ஓஎஸ்ல அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேல நிறைய விகட்ஸ் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி, அந்த லே அவுட்டை கஸ்டமைஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல ரெகுலரா என்னென்ன சென்சார்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த ஹைப்பர் ஓஎஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு யோசித்தோம்னா ஒரு சில விஷயங்களை வந்து ரெக்ஸ்ட்ரீட் பண்ணாம ஃப்ரீயா விட்டுருக்கு. அதாவது இந்த இமோஜி இமேஜை வந்து நம்மளுக்கு காட்டுற மாதிரியும், ஒரு சில இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஐகான்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி,
அவங்க டிசைன் ஃபேக்டருக்கு ஏத்த மாதிரி ஹைப்பர் ஓஎஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வழி விட்டுருக்குனே சொல்லலாம். மீதுபடி ஒரு ரெகுலரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் இந்த ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ் இருக்கு. மீதுபடி இந்த வாட்சோட இந்த ஸ்மார்ட் வாட்சோட வெயிட் கம்மி அண்ட் பேட்டரி டியூரபிள் நல்லா இருக்கு, டிஸ்பிளே ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஓவரால் இந்த 2,500 ரூபாய்க்கு நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த ஹைப்பர் ஓஎஸ் ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம் மாதிரிதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.